ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக சிலர் கூறுவதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் யாரும் சொர்க்கத்தையும் பார்த்ததில்லை, அங்கே திருமணம் நிச்சயிக்கப்பட்டதையும் கண்டதில்லை. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு ஜோடிக்கு ஆழ்கடலில் திருமணமே நடந்த காட்சிகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளன. திருவண்ணாமலையைச் சேர்ந்த சின்னதுரை, கோவையைச் சேர்ந்த ஸ்வேதா ஜோடியின் திருமண அழைப்பிதழை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியம். காரணம், திருமணம் நடைபெறும் இடம் ஆழ்கடல் வங்காள விரிகுடா என குறிப்பிடப்பட்டிருந்தது. சென்னையில் பொறியாளராக பணிபுரியும் சின்னதுரை ஸ்வேதா ஜோடி தங்கள் திருமணத்தை வித்தியாசமான இடத்தில் நடத்த முடிவு செய்து ஆழ்கடலை தேர்ந்தெடுத்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஆழ்கடல் பயிற்சி வீரர் அரவிந்தனை நாடி செல்ல ஏற்கனவே ஆழ்கடலில் கொடியேற்றம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என பல நிகழ்ச்சிகளை நடத்திய அரவிந்தன் குழுவினர் நாட்டிலேயே முதன்முறையாக ஆழ்கடல் திருமணத்தை நடத்தி வைத்தனர். கடலுக்கடியில் சுமார் 60 ஆழத்தில் திருமண வரவேற்பு வளையம் அமைத்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்க, கூரை புடவை, பட்டு வேட்டி சட்டையுடன் பாதுகாப்பு கவசம், ஆக்சிஜன் சிலிண்டருடன் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஊர்வலமாக கடலுக்கு அடியில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இருவரும் கடல் நீரில் மிதந்தவாறே மாலையை மாற்றிக்கொள்ள இந்து முறைப்படி ஸ்வேதாவின் கழுத்தில் தாலி கட்டினார் சின்னதுரை. மத்தளம் கொட்ட, வரிச்சங்கம் நின்றூத என்று கனா கண்ட ஆண்டாளை மிஞ்சிக் கொண்டு ஆழ்கடலில் தங்கள் மன வாழ்வை உறுதி செய்து கொண்டனர் இந்த தம்பதி. புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் ரகுமான். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள்.